காவேரியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டெய்லி நம்ம குருஜி வந்து சில முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த வகையில் வந்து இன்றைக்கும் வந்து ஒரு பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், அதாவது ஷேர் மார்க்கெட்டில் என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், எதையெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சில கோல்டன் ரூல்ஸ்லாம் இருக்குது. வாரன் பஃபெட் சொல்லியிருக்காரு, அதை நேராக கேட்டு வந்து இவர் நம்மக்கிட்ட சொல்லுவார். அந்த மாதிரி வந்து அதை தாண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவராகவே சில விஷயங்கள் வந்து யோசித்து இப்படிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லுவார். அந்த வகையில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்ன பாயிண்ட் சார்? இது வாரன் பஃபெட் மட்டும் இல்லை, நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புளும் இந்த ஷேர் மார்க்கெட்டு இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ எனக்கும் சில இது இதில் ஐடியாஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் இதை பற்றி. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, ஃபஸ்ட்டு பிரின்சிபல் என்ன என்ன? லேர்ன் பிஃபோர் ஏர்னிங். ஓகே, லேர்ன் பிஃபோர் ஏர்னிங். எஸ், the most important before eating அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் நல்லா கத்துக்கோங்க. அதாவது ஷேர் மார்க்கெட்னா என்ன, லிஸ்டிங்னா என்ன, பிஎஸ்சி என்எஸ்சிங்கிறது என்ன, ரெகுலேட்டரி அத்தாரிட்டி செபின்னா என்ன, தென் வந்து ப்ரோக்கரேஜ், ஸோ மெனி ப்ரோக்கர்ஸ் இருப்பாங்க, அவங்களாம் யார் யார். ஸோ தென் வந்து கம்மிங் டு த இது கம்பெனிஸ், கம்பெனிஸ்லாம் என்னென்ன கம்பெனிஸ்லாம் ட்ரேட் ஆகுது, என்னென்ன ப்ரைஸ்லாம் ட்ரேட் ஆகுது, என்ன வந்து ஒரு கம்பெனியில் பார்க்கணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னா என்ன, தென் பேலன்ஸ் ஷீட்னா என்ன, தென் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னா என்ன. ஸோ இந்த மாதிரி பேசிக் ப்ரின்சிபிள்ஸை என்னன்னு கற்றுக்கோங்க ஃபஸ்ட்டு. தென் இட் வில் டேக் அபவுட் ஒன் ஆர் டூ மந்த்ஸ், அதனால் அது வரைக்கும் பொறுமையாக இருந்து கற்றுக்கோங்க. ஓகே, ஸோ இதை வந்து உங்களுடைய நல்லா தெரிஞ்ச இதை பற்றி தெரிஞ்சவங்கக்கிட்ட கூட நீங்கள் கேட்டு கற்றுக்கலாம். இதுக்கு ஒன்று ஒரு ஏஜ்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இப்போ சப்போஸ் ஸ்கூலில் படிக்கிற பையன் அவனுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து தப்பே கிடையாது, அவங்க டெஃபினட்டாக அது பண்ணலாம். ஓகே, அவங்க வந்து படிப்பையும் எதையும் மேனேஜ் பண்ண முடியும்னு தைரியம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, டெஃபினட்டாக இதில் வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் கம்ப்ளீட்டாக. அதனால ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து லேர்ன் பிஃபோர் யூ ஏர்ன். ஓகே, அதுதான். ஏன்னா சம்பாதிக்கிறது என்றைக்கு வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நாலேஜ் அக்யூர் பண்ணுங்கள் அப்படிங்கிறது. கவுண்ட முடி சொல்கிற மாதிரி மணி கம் டுடே கோஸ் டுமாரோயாங்கிற ரேஞ்சு, நம்ம வந்து நாலேஜபுல் இருந்தோம்னா எப்போவுமே காசு நம்மகிட்ட இருக்கும் அப்படிங்கிற தான் விஷயம். அதுதான் வந்து சார் சொல்கிறார். ஓகே சார், நெக்ஸ்ட்டு பாயிண்ட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இது வந்து நெவர் எண்டிங் லேர்னிங் கிடையாது. ஓகே, ஓகே, ஏதோ ஒரு சம் பாயிண்ட் ஆஃப் டைமில் நீ வந்து யூ ஷுட் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். ஸோ லேர்னிங் லேர்னிங் லேர்னிங்னா சரிபட்டு வராது. எதுக்காக படிக்கிறோம், ஏதோ ஒன்று அதில் இன்வெஸ்ட் பண்ணோம், அதுலேருந்து ஒரு ரிட்டர்ன் கிடைக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளில் தான் பண்ணுறீங்க. ஸோ யூ ஷுட் ஜம்ப் இன் டு திஸ் ஒன். கொஞ்ச நாள் கற்றுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு வந்து என்ட்ரி கொடுத்துருங்க, என்ட்ரி கொடுத்தப்பறம் நிறைய கற்றுப்பீங்க. ஆமாம், அதுதான் முக்கியமானது. ஏன்னா அதில் போய் ஒரு ஸ்மாலாக ஒரு இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் அது வந்து வில் டீச் யூ, அதுதான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, அதனால தான் என்ன சொல்கிறது, நெவர் எண்டிங் லேர்னிங் கிடையாது. ஸ்டார்ட் சம் இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்மால் அமௌண்ட்டு, எனி திங் இட்ஸ் ஓகே. ஓகே, இட்ஸ் எ குட் ஒன். அடுத்தது சார், ஃபோக்கஸ் ஆன் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. எஸ், அதாவது ஷேர் மார்க்கெட்னால் நமக்கு பரவலான நம்ம ஒப்பீனியன் என்ன, வாங்கிறது ஷேரை வாங்கிறது அப்படின்ட்டு படைச்சேன்னா அதோட உள் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸை வாங்கிறது தான். ஓகே, இப்போ சப்போஸ் ஒரு நம்ம எது செய்யினாலும் நிறைய ஆராய்ச்சி பண்ணி தான் செய்வோம். இதை எடுத்துக்கோங்க, ஒரு ஒரு ஃப்ளாட்டாக வாங்குறதா இருக்கட்டும், இல்லாட்டா ஒரு கல்யாணம் பண்ணுறதாக இருக்கட்டும், ஸோ ஒரு ஸ்கூலை தேர்ந்தெடுத்து படிக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டா காலேஜுக்கு போகிறதா இருக்கட்டும், எல்லாமே நிறைய யோசித்து தான் நம்ம பண்ணுறது உண்டு. கரெக்டாக, இப்போ சப்போஸ் ரொம்ப ஈஸியான ஒரு இதை எடுத்துக்கோங்க, ஒரு ஒரு பில்டிங் ஒரு ஃப்ளாட்டை வாங்க போகிறீங்க. அந்த ஃப்ளாட் வாங்கணும், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், சரி நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, எவ்வளோ காசு லோன் வாங்கணும், இல்லாட்டா எப்படி அதை ரைஸ் பண்ணணும், அப்புறம் அது எந்த லொக்கேஷனில் இருக்குது, அந்த லொக்கேஷன் பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் இருக்கா, இல்லாட்டா என்னோடய ஆஃபீஸ் பக்கமாக அப்படின்னு பார்ப்போம். தென் அடுத்தது என்னது, கார்னர் ஃப்ளாட்டா, இது எவ்வளோ ரூமு, எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு, அதெல்லாம் பார்க்குறோம்ல. அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டுங்கிறது just not share alone. Okay, but you are becoming a ஒரு பார்ட்னர் ஆகிறீங்க, அந்த கம்பெனியோட பார்ட்னர். யூ ஆர் ஆல்சோ ஒரு ஓனர் ஆகிறீங்க. ஒரு ஷேர் வச்சுருந்தாலும் டாடா மோட்டார்ஸில்
யூ ஆர் அ ஓனர் டு தட் எக்ஸ்டெண்ட். ஒரு ஷேர் யூ ஆர் ஓனர் ஆஃப் டாடா மோட்டர்ஸ். டிசிஎஸ்ல ஒரு ஷேர் வச்சிருந்தாலும் யூ ஆர் அ ஓனர் ஆஃப் தட் டிசிஎஸ். அப்போ வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? சிஇஓக்கு மட்டும்தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, நம்ம ஷேர் ஹோல்டராக இருக்கும்போது நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதனால் அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அதுவும் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கு தான் இந்த அடுத்த பாயிண்ட் வரேன். ஸ்கின் இன் த கேம்னு சொல்லுவாங்க. ஸ்கின் இன் த கேம் அப்படின்னா, நான் அதில் இன்வெஸ்ட்டும் பண்ணணும், எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியும் இருக்கணும். அதில் அந்த ஃபீல்டு இருந்துச்சுன்னா, இது வந்து என்னன்னா ரெண்டு ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் கிடைக்கிற மாதிரி. ஓகே. ஸோ பிடிச்ச பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னர் ஆக போகிறீங்க, அதில் வந்து அப்போ டெஃபினட்டாக அதில் வந்து பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ தேர்ந்தெடுங்க நல்ல பிஸ்னஸ்ஸு, உங்களுக்கு நல்லா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறக்கூடிய அந்த மாதிரி பிஸ்னஸ்ஸு எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு சக்ஸஸ் பார்க்கலாம். ஓகே. சிலது என்னென்னா, உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அதை உங்களால் செய்ய முடியாது, ஏன்னா அது நீங்கள் செஞ்சீங்கன்னா இல்லீகலாக இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி சில பிஸ்னஸ் இருக்குது. அதில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். என்னென்னு புரியுதா உங்களுக்கு? எனக்கு தெரியலையே. இப்போ டைரெக்டாக உங்களால் சாராயம் காய்ச்ச முடியாது, ஆனால் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆல்கஹால் ஆல்கஹால் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் காய்ச்சினீங்கன்னா இல்லீகல், இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது இல்லீகல், அதுலேயும் சம்பாதிக்கலாம். ஓகே சார், இப்போ ஸ்கின் இன் த கேம் நீங்கள் முடிச்சிட்டீங்க. நெக்ஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கேள்வி என்னென்னா, எவ்வளோ நாளைக்கு நம்ம வந்து பண்ணுறது, வாங்கிட்டு உடனே வித்துடலாமா, ரொம்ப நாள் வச்சுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு என்ன சொல்லுங்க? அது வந்து நம்ம ஹுமனோட நேச்சர் என்னென்னா, இன்ஸ்டன்டேனியஸாக எல்லாத்துக்கும் ரிசல்ட் கிடைக்கணும். இன்றைக்கி போட்டோமா அடுத்த நாள் நமக்கு இது கிடைக்கணும், அதுலேருந்து பலன் கிடைக்கணும், அப்படி தான் எதிர்பார்க்குறோம் நம்ம. சரி, பட் பாருங்களேன், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீடு வாங்குறது என்ன, எதுக்காக வாங்குறீங்க? ஸோ அடுத்த நாள் விலையேறிடும், இது அடுத்த நாள் வித்துருவோம், ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் நான் வித்துருவோம் அப்படின்னு நான் வாங்குறது இல்லை. இது இட்ஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட், இட்ஸ் ஃபார் லாங் டேர்ம். அதே மைண்ட் செட்டில் தான் இந்த ஷேர் மார்க்கெட்லேயும் இருக்கணும். நீங்கள் அதே மாதிரியே யூ இன்வெஸ்ட் ஃபார் லாங் டேர்ம், நாட் ஃபார் த நெக்ஸ்ட் டே ஆர் டுமாரோ. இப்போ வாரன் பஃபெட்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லுவார் அதை பற்றி. இப்போ வந்து ஒரு ஷேர் வந்து நான் அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா, அதை ஈவன் 1 நிமிஷத்துக்கு கூட நான் வச்சுக்க விரும்பலை அப்படிங்குவார். ஸோ அதாவது அவருடைய சம்டைம்ஸு இவனுடைய லைஃப் லாங்கு கூட நான் சில ஷேர்லாம் வச்சுப்பேன் அப்படிங்கிறார் அவர். ஸோ அந்த ஆட்டிடியூட்டில் தான் இருக்கார் அவர். சொல்கிறதுல ஏன்னோ நல்ல ரீசன் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து 2010 எடுத்துக்கோங்க, சென்செக்ஸோ நிஃப்டியோ எடுத்து பாருங்கள். சென்செக்ஸ் தான் அரௌண்ட் 20,000 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் 2010. இன்றைக்கி எவ்வளோ இருக்குது? 60,000 எடுத்து, இன்னும் 60,000 கூட தாண்டிச்சா பிரதிரவிதி குறைஞ்சிருச்சு. ஸோ த க்ரோத் பாருங்கள், என்ன ட்ரெமெண்டஸ் பாருங்கள், 40,000 points மேலே ஏறியிருக்கு. அப்போ யூ ரைட் ஷேர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தீங்கன்னா, இந்த 10 இயர்ஸ் டைமில் ஆர் 12 இயர்ஸ் டைமில் ஃபினாமினலாக ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. அதுதான் லெசன். நம்ம ஹோல்ட் இட் ஃபார் லாங் டைம், டெஃபினட்டாக யூ வில், அது வந்து லாஸே வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. நல்ல கம்பெனி சூஸ் பண்ணுங்கள், டெஃபினட்டாக நிறைய கம்பெனிஸ் இருக்குது அது மாதிரி. அதை ஹோல்ட் பண்ணிங்கன்னா லாங் டைமில் டெஃபினட்டாக வெற்றி பெறுவீங்க. அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஓகே சார், சூப்பர். அதுக்கப்புறம் வந்து நமக்கு நிறைய நியூஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும், எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம், ஃபாலோ பண்ணுவோம், அதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கலாமா? இப்போ நம்ம வீடியோ போடுறோம், நம்ம வீடியோ போகிறதே நிறைய பேர் பார்க்குறாங்கல்ல, இது அது கரெக்டான க்வெஸ்சனுங்க அது ரொம்ப. அதாவது நாய்ஸுக்கும் மியூசிக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நம்ம சொல்கிறது கவிதை, நம்ம சொல்கிறது கவிதை. ஆனால் நாய்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணுங்கள், நாய்ஸ் வந்து சரிபட்டு வராது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறது, நிறைய படிங்க, படிச்சுட்டு எது கரெக்டு எது இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா தென் அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு கிரேட்டர் சான்ஸு. ஸோ டிஃப்ரென்ஷியேட் நாய்ஸ் அண்ட் மியூசிக், அவ்வளோதான். ஸோ நாய்ஸை தூக்கி போடுங்க, மியூசிக்கை எடுத்துக்கோங்க. நிறைய மீடியா இருக்குது இன்றைக்கி, நியூஸ் மீடியா இருக்குது, நிறைய சோஷியல் மீடியா இருக்குது, ஃபேஸ்புக்லேருந்து ட்விட்டர்லேருந்து யூடியூப்லேருந்து வெப்சைட்லேருந்து எத்தனையோ இது இருக்குது, உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. இன்றைக்கி டேட்டாக்கு பஞ்சமே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப எது கரெக்டு எது கரெக்ட் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த லேர்னிங் சொல்கிறோம் பாருங்கள், அது லேர்ன் பண்ணுறோம் பாருங்கள், அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு, எது கரெக்டான இது எது கரெக்ட் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போயிடும்.
பேசிக்காக வந்து ஒருத்தர் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு வரும்பொழுதே நிறைய பேருக்கு மைண்ட் செட் என்னென்னா உடனே சம்பாதிக்கணும், ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ஐடியாவாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ட்ரேடிங் பண்ணலாமா இல்லை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா, இது வந்து ரெண்டுமே சேர்த்து பண்ணலாமா, இது பெஸ்ட்டு பிகினருக்கு கேட்குறேன். அதாவது இது வந்து இந்த மொத பாயிண்ட்டாக போட்டிருக்கணும் இந்த இது ஆக்சுவலாக நார்த் கடைசி பாயிண்ட் கிடையாது. ஆக்சுவலாக இது ரொம்ப முக்கியமானது, அந்த முதல் பாயிண்ட். இது என்னை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் தான் மந்திரா, அதுதான் நான் பண்ணுவேன். ட்ரேடிங் வந்து பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை. ஓகே, நானும் ட்ரேடிங் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த கம்பெனி பற்றி ஒன்றுமே தெரியாமல் 1988 நான் ரொம்ப ஷேர் மார்க்கில் என்டர் பண்ணப்போ தான் ட்ரேடிங் தான் பண்ணிகிட்ருந்தேன். 94 விட்டுட்டேன். ஏன்னா அப்போ வந்து இன்ஃபர்மேஷன்லாம் அவைலபிள் இல்லை, டேட்டா இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கிடைக்கிறது. எல்லோரும் பண்ணும்போதே நம்மளும் ஸ்பெகுலேட் பண்ணி பண்ணிகிட்ருந்தோம். அதனால் வந்து ஐ ஹவ் நாட் ஏர்ன்டு எனி, எக்ஸப்ட் அந்த ஷேர் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளோதான் ஒழிய, அதுலேருந்து நான் எந்த பணமும் என்னால் சம்பாதிக்க முடியல. ஸோ அதில் பட் இப்போலாம் வந்து உங்களுக்கு டேட்டா வந்து நிறைய இருக்குது. 2010 நிறைய டேட்டா அவைலபிள் ஃப்ரம் பப்ளிக் வந்து அவைலபிள் ஆகிடுது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி நல்ல குவாலிட்டி டெசிஷன் எடுக்கிறது இன்றைக்கி கிரேட்டர் சான்ஸ் இருக்குது. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெட்டர், செகண்டரி தான் ட்ரேடிங். ஓகே, அப்புறம் ட்ரேடிங் பண்ணால் ஜெயிக்க முடியாதா அப்படின்னா, ட்ரேடிங் சில பேர் தான் ஜெயிச்சிருக்காங்க, பட் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஜெயித்தவங்க பல பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் ஃபஸ்ட் சாய்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், செகண்ட் சாய்ஸ் ட்ரேடிங். அப்படியே பண்ணணும் அப்படின்னா ட்ரேடிங்கில் ஒரு 10% போட்டு பாருங்களேன். ஓகே, ஏன்னா என்ன ராங் இருக்குது, வாட் இஸ் ராங் இன் தட். ட்ரேடிங் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி நாலேஜபிளாக இருக்கணும், எக்ஸ்ட்ரீம்லி லக்கியாக இருக்கணும், மோர் தென் நாலேஜபிள் லக்கியாக இருக்கணும். ஸோ எல்லா டைமும் லக்கு கிடைக்காது இல்லை, அதனால தான் அதை ப்ரிஃபர் பண்ணதில்லை நான். ஓகே சார், ஓகே. ஸோ குருஜி சொன்னது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பல விஷயங்கள் சொன்னார். முக்கியமாக லாஸ்ட் பாயிண்ட் வந்து ட்ரேடிங் பண்ணுங்கள், பண்ண வேணாம்னு சொல்லலை, ஆனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அடிக்கடி உங்களுக்கு காவேரி பிஸ்னஸில் வந்துகிட்டு இருக்கும். அதுக்காக மறக்காமல் காவேரி பிஸ்னஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணிட்டு அந்த பெல்லிக்கானி ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனல் இப்படி ஒரு சேனல் இருக்குது அப்படின்னு சஜஸ்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நாம பெருசாகும். ஓகே, தேங்க்யூ.